வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவையான சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை செய்யலாம். அவ்வளோ ஈஸியாக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை விட்டு அவ்வளோ சூப்பர் ஸ்நாக்ஸ் இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோ ஈஸியாக நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை வந்து கஷ்டப்படாமல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டுட்ட வர டைமில் நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். நான் வந்து ஒரு 250 கிராம் அளவு கடலைப்பருப்பு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இது வந்து நான் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கணும். ஒரு கைப்பிடி இல்லை, கொஞ்சம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடலைப்பருப்பு நான் தனியாக நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை முழுசு முழுசாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிட்றப்ப. இது வந்து 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் பாருங்கள் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு. நம்ம வந்து இதெல்லாம் போட்டு அரைக்கிறப்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம பச்சை மிளகாய் நறுக்கி போடுறதை விட நம்ம அரைச்சி செஞ்சால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து பெருஞ்சீரகம், 1 துண்டு இஞ்சி, 2 பூண்டு இதை வந்து இதில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் இனி இதில் போட்டுட்டு கடலைப்பருப்பை நம்ம தண்ணி இல்லாமல் நான் வடிய விட்டு வச்சுருக்கிறேன். இதை இதில் போட்டு நல்லா நம்ம குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதையும் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதை வந்து கடலைப்பருப்பை நல்லா குறகுறப்பாக வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த 2 ஸ்பூன் பருப்பையும் இதிலையே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். முழுசு முழுசாக இருக்குது. இனி நான் வந்து இதில் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நம்ம இதிலே போட்டு அரைச்சதுனால நமக்கு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றப்ப வந்து கடிக்காது, அதனால் எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. அரைக்கிறதுனால அதிலே மிக்ஸ்டு ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இனி இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இதில் உருண்டையெல்லாம் பிடிச்சி நம்ம வடையாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் இந்த நார்மல் சைஸ் அளவுக்கு நம்ம எல்லா வடையும் தட்டி எடுத்துக்கலாம். வடையெல்லாம் தட்டி எடுத்தாச்சு. வாங்க இனி போய் பொரிச்சு எடுக்கலாம். சூப்பராக சட்டி வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயிலும் சூடாயிருச்சு. இனி நம்ம வடை ஒன்று ஒன்றா இதில் போட்டு எடுத்துக்கலாம். நல்ல சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே இப்படி அரைச்சி போட்டு எடுக்கிற அரைச்சி எடுத்தோடனே தெரியும் உங்களுக்கு நல்ல மனமாக இருக்கும். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பணும், இல்லைனா வடை வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 2 நிமிஷம் இது அப்படி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போடணும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இனி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மனமாக இருக்குது வடை வெந்து வர்றப்பவே. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி போடணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வடையில் உள்ள ஈரப்பதத்தினால தான் இந்த பபிள்ஸ்லாம் வருது. இந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா இந்த பபிள்ஸ் நின்றுடும். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட வடை நல்லா வேகட்டும் பாருங்கள். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம நம்மளோட வடையை எடுத்துக்கலாம். சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளோட மசால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இருக்குது, அதான் பிடிக்க முடியல. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.